புயலாக உருவெடுத்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த புரேவி புயல் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுவிழந்துள்ளது. மன்னார் வளைகுடாவில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து நீடித்து வருகிறது. புயல் தொடர்ந்து வலுவிழந்து வருவதால் காற்றின் வேகமும் குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள இந்த ஆழ்ந்த காற்றழுத்த பகுதியால் பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. சென்னை உள்ளிட்ட மேலும் 7 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் புதுச்சேரி மற்றும் கேரள மாநிலத்தின் கடலோர மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.